நாவிலும் பூமியின் மடியிலும் முத்தகத்து சமளித்த இயலிசை நாளத்தை கொண்டு இன்று கூடியிருக்கக்கூடிய பெரியவருக்கும் கற்பை ஆழமா கொண்டு கணவனை கண்கள் கருதக்கூடிய அன்னை ஆதிபரா செத்து போல மதுரை அருமை தாய்மார்களுக்கும் தாய்மார்களுக்கு கூட இப்பயே பணிவுட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஆளுக்கும் ஒரு போர்வையும் செய்ய போதிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டியா லேசா உட்கார் எடுத்த. ஆமா முத முத வந்துட்டு உட்கார் போட்டுதான் செத்த செத்த எடுத்தா அப்படி எடுத்தா பாரு என்ன அழகா இருக்கு. நல்ல கருத்து தலைக்கு அளக்கு நல்ல எண்ணெய் வச்சு உட்கார்றதுக்கு பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் மொட்டை ஓட்டுப்பாங்க இந்த மொட்டை வெளியே லவக்கனும் உட்கார் ஓட்டுப்பாங்க காவல்துறை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெல்ல தெளிவாக தங்களது காதுகளில் தேன்போல் எடுத்திருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிமுறை கிளையாட்டவருக்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் இயக்குநர் அவருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடகிய சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தில் அமைப்பாளராகிய எனது நாடக ஆசான் மைப்பிற்கு மரியாதைக்குரிய திரைப்பட புகழ் கலைமாமணி விருதை பெற்ற அரும்பு அண்ணா எம்எஸ்பி கலைமணியுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடக இனிய துவக்கம் மத்த ஒரு நாடகம் மாதிரி இந்த நாடகம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பாதாள காளியம்மனுக்கு ஒரு மாசி சிவராத்திரி விழா முன்னிட்டு அழகான முறையில் நாடகம் வச்சிருக்காங்க. இந்த நாடகத்தை அமைதியா இருந்து காத்து நல்லதொருமுறையில் பார்ப்பது உங்களுடைய பொறுப்பு. அதே மாதிரி அந்த நாடகத்தினுடைய நல்ல விஷயங்களை செய்து நடிப்பது எங்களுடைய கையிருப்பு. இதெல்லாம் அமைதியா ரெண்டு பேரும் ஒரு ஒற்றுமையா இருந்தாச்சான் நல்லதொரு முறையில் நாடகம் நடக்கணும்னு சொல்லிக்கொண்டு நடிக்க வந்த உங்களுக்கு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முன்னாடி தெய்வீக திருமணம் மீது ஒரு பாடலை பாடிவிட்டு எங்களுடைய கலைப்பணியை தொடங்குகிறோம். மன்னவராம் எங்கள் முக்குளத்தில் தோன்றியதோ அன்னை இந்திராணி அருந்தவத்தில் உருவானே சரித்திரம்புகளும் நமது பசுமன் முத்துராமலிங்க தேவரெங்கே நம் தேவரெங்கே எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு அன்பு வணக்கம் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம்
சக்தி எதுவந்தாலும் திரைப்பட புகழ் மற்றும் கலைமாமணியை கிருஷ்ணம் என்ற பட்டத்தை பெற்ற அன்பு அண்ணார் எம் எஸ் பி கலைமணி அவருடைய கலை குடும்பத்தை சார்பாக ஸ்ரீ வள்ளிரும் நாடகம் சார் என்பதும் இதில் நடிக்கக்கூடிய நடிகை மாமணிகள் எட்டு மெட்டிமரசு கொச்சேறக்கூடிய நடிப்பிச வேந்தன் பாட்டுக்கோர் பாவலன் நடிக்கக்கூடிய மைப்பிற்கு பணியாக்கூடிய அருமை அண்ணார் மானூரை சார்ந்த விஜய ராமன் அவர்கள் வேலன் வேலன் முருகராஜை காத்துக் கொடுக்கிறார் எனக்காக பாடலை முறையோடு வாழக்கூடிய கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு மதிப்பிற்கு எனது உயிர் ஓவியமான அன்பு அப்பா மதுரையை சார்ந்த ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் இன்றைய தினத்தில் நாடகமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் அர்மணிய கலையரசு மீசி திலகம் பின்பாட்டு சக்கரவர்த்தி என்று பட்டத்தை பெற்ற மணித்திருக்கும்படியாகக்கூடிய அருமை சித்தப்பா கமுதி அருகாமையில் செய்யாமங்கலத்தை சார்ந்த ராமதாஸ் அவர்கள் அர்மணிய மண் பின்பாட்டு நாட்டில் வந்து திருக்கிறடி காலத்திலே போட்டு பாலை கொடுக்கிறடி கேட்டது கிடைச்சி.
இந்த பாடலை தொடர்ந்து மைபெரும் பெரியாக்குடி அரவை தம்பி கோயிலடி குமரன் கொட்டுமர் சுவேந்தன் மீனாடி மலர்ஸ்டார் சென்ற இரவலாம் தனக்கு நிகழ் என்று தனிப்பாசிக்கூடிய பிரபல மருந்தக சக்கரவர்த்தி மைபெரும் பெரியாக்குடி அரவை தம்பி கல்விப்படியை சார்ந்த சேவராஜன் அவர்கள் மிருதகம் தோழர் தபால் தொப்பி
இந்த நாடகத்திற்கு பக்க மேடத்திற்கு இசைக்கக்கூடிய தாய் தந்தை என்று அழைக்கக்கூடிய தாளத்தை இசைக்க காத்துக்கொண்டு கொள்ளும் எனது அருமை அண்ணா வயல் சேரியை சார்ந்த செல்வம் அவர்கள் சீனன் தாளம். மதுரையை சார்ந்த பிரபல திரைப்பட நடிகரும் மற்றும் கலைமாமணி விருது பெற்ற பிரபல சிரிப்பு நடிகர் எம் எஸ் பி கே அருமை அவர்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறை அமைப்பு கொண்டு இந்த நாடகத்துக்கு சாப்பாடு ஆஹா அழகான ஏற்பாடு. இந்த நம்ம ஊரில் உள்ள சாப்பாடு மட்டும் மறக்கவே முடியாது. நடிகருக்கு தேவையான நல்ல அழகான முறை நாட்டுக்கோழி சாப்பாடு எங்கேயுமே மறக்க முடியாது. ஏன்னா ஒரு சில ஊர்ல என்ன ஹோட்டல சொல்லிவிடுவாரு. ஹோட்டல சொல்லிட்டா அந்த ஹோட்டல நுழையில அந்த ஹோட்டல் இருக்காரு மாஸ்டர், அவர் மூஞ்சிய பார்த்தாலும் நமக்கு சாப்பிட மனசு வராது. ஏன் தெரியுமா? ஒத்த பக்கத்து மூளை ஊழ வடியும், ஒத்த பக்கத்து வாணி வடியும், அதோட கையில பீடத்து என்னமா வேணும் அப்படின்னு ஒழுங்கா ஓகையால வாங்கி தந்தது. இதாவது பரவாயில்ல, இந்த நேரத்துக்கு ஒரு நாள் அனுப்பக்கூட பக்கம் போயிருந்தோம். அங்க ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டு நம்ம தலைவர் ஒருத்தர் ஆம்லெட் கேட்டார். ஆம்லெட்ல உப்பு இல்ல அண்ணே, ஆம்லெட்ல உப்பு இல்ல, உப்பு போடுதுன்னு எப்படி உப்பு போட்டாரு? இந்த பொருண்டா உப்பு அப்படியே வேறு எப்பூரா அடிச்சு விட்டாரு. இதாவது பரவாயில்ல, டான்ஸ் கேரப்ல ஆப்பாயில் அதுல கொஞ்சம் பெப்பர் தூக்கலா போடுதுன்னு, உடனே இவன் எப்படி பெப்பர் தூக்கலா போறாரு? பெப்பர் டப்பா எடுத்து தட்டாரு, பெப்பர் வரல. எப்படி எடுக்கிற பெப்பர் லபக்கு என்ன பண்றாரு? தோசை கரண்டி எடுத்து இங்க வலிச்சா பெப்பர் எங்களுக்கு உணவு பலம் அறிய அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி கலந்த விளக்கத்திற்குள்ளும் இந்த நாடகத்தில் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெள்ள தெளிவாக தங்களது காதுகளில் தேன்போல் எடுத்திருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளி ஒளிபரிக்கு ஸ்தாபனம் நமது காணிக்கொள்ள